தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு சவால்களை கடந்து மிகுந்த துணிச்சலோடு நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகிறார் பட்டதாரி இளம்பெண் சுபிக்ஷா. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேர பண்டத்தை பெரியதாளை கிராமத்தில் 300 மேற்பட்ட மீனவர்கள் நாட்டு படகு மற்றும் ஃபைபர் படகுகள் மூலமாக மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர். குமார் என்ற மீனவரின் மகளான சுபிக்ஷா தூத்துக்குடியுள்ள கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பின்னர் தான் பெண்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த அவர் தனது தந்தையோடு நாட்டுப்படகில் சென்று மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட முடிவு செய்தார். ஊரில் உள்ள மக்களும் உறவினர்களும் குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்தனை எதிர்ப்புகளை மீறி அவர் நடுக்கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அந்த ஊரில் மீனவர்கள் மீன்பிடிக்க அதிகாலை 3 கடலுக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் தூங்கிவிட்டால் தனது தந்தை தன்னை விட்டு சென்று விடுவார் என்ற காரணத்தினால் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து கடலுக்கு செல்ல தொடங்கிய அவர் நாள்தோறும் இப்படியே கடலுக்கு சென்று தந்தை மற்றும் தனது சகோதரர் லியாண்டருடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். சுபிக்ஷாவின் தந்தை இது குறித்து நினைக்கிறது ஆம்பளையால மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது, பெண்ணும் சாதிக்கலாம். மொத்தமா பொதுவா சொல்றேன், பெண்கள் நீங்க உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு, என்ன எய்ம் இருக்கு, என்ன ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு என்ன ஒரு டேலண்ட், நீங்க வெளியே செய்வது மட்டுமின்றி வீட்டில் விதவிதமான மீன் ஊறுகாய்களை தயாரித்து விற்பனை ஒரு தொழில் முனைவராகவும் விளங்கி வருகிறார் சுபிக்ஷா. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.